ஏரளாளத்தை சர்ப்ரைஸாக பாராட்டிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் நடிகை நயன்தாராவும் 6 வருடமாக காதலித்துக்கிட்டு இருக்காங்க. காதலை போல் சினிமாவிலும் ஜொலித்து வரும் இவர்கள் கடந்த ஆண்டு ரவுடி பிக்சர்ஸ் என்கிற பட நிறுவனம் ஒன்றை தொடங்கினர். அந்நிறுவனம் மூலம் படங்களை தயாரிப்பதோடு மட்டுமல்லாமல் சில படங்களை வெளியிட்டும் வருகின்றனர். அந்த வகையில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வசந்த் ரவி, ரவீனா, பாரதி ராஜா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள ராக்கி படத்தின் வெளியீட்டு உரிமையை அவர்கள் கடந்த ஆண்டு கைப்பற்றினர். இருப்பினும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக படத்தை கடந்த ஓராண்டு வெளியிடாமல் இருந்தனர். தற்போது கிறிஸ்துமஸ் விருந்தாக இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகி இருக்கு. இந்த படத்திற்கு விமர்சன ரீதியாக அமோக வரவேற்பு கிடைத்துக்கிட்டு இருக்கு. ரஜினி, தனுஷ் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் இந்த படத்தை பார்த்து வெகுவாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ரஜினிகாந்திற்கு இந்த படம் மிகவும் பிடித்து போனதால் அவர் பாரதி ராஜா மற்றும் வசந்த் ரவியை நேரில் அழைத்து பாராட்டியிருக்காரு. அந்த சந்திப்பின் பொழுது எடுத்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தை ரவுடி பிக்சர்ஸ் சார்பாக வெளியிட்டு விக்னேஷ் சிவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்திருக்காரு ரஜினி. இந்த மகிழ்ச்சியான தருணம் குறித்து விக்னேஷ் சிவன் ட்விட்டரில் பதிவிட்டிருக்காரு. தலைவர் ரஜினிகாந்திடம் இருந்து அழைப்பு வந்தது. ராக்கி படத்தை வெளியிட்டதற்காக என்னையும் நயன்தாராவையும் பாராட்டி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனது காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தலைவர் பேசியது எங்களுக்கு மிகுந்த பலமாக அமைந்தது. இந்த உணர்வுகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என குறிப்பிட்டிருக்காரு. இந்த நடிகர்களின் விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். விஜய் சிறப்பான நடிகராக ரசிகர்களை கவர்ந்துகிட்டு இருக்காரு. தற்போது பீஸ்ட் படத்தில் நடித்து முடித்திருக்காரு. ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இவரை அரிதாகவே பார்க்க முடியுது. ஆயினும் அதிகமான லைக்ஸ்களை அள்ளி கொண்டிருக்கிறார். விஜயின் ஒரு ட்வீட் ட்விட்டரில் அதிகமான லைக்ஸ்களை பெற்றிருக்கு. இந்திய அளவில் இந்த பெருமையை பெற்ற முதல் நடிகர் என்ற சிறப்பும் அவருக்கு கிடைத்திருக்கு. விஜய் தன்னுடைய படங்கள் மூலம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துகிட்டு இருக்காரு. தளபதி என்ற அடைமொழியும் தன்னுடைய ரசிகர்களிடம் பெற்றிருக்காரு. அவரது அடுத்தடுத்த வெற்றி படங்கள் ரசிகர்களிடையே அவருக்கு சிறப்பான பெயரை பெற்று தந்திருக்கு. அவரது கடந்த படமான மாஸ்டர் இந்த ஆண்டின் அதிக வசூலை ஈட்டிய படமாக இருக்கு. இதை புக்மை ஷோ உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த நிலையில் தற்போது பீஸ்ட் படத்தில் விஜய் நடித்து முடித்திருக்காரு. படத்தின் டப்பிங் பணிகளையும் முடித்து கொடுத்திருக்காரு. தொடர்ந்து அடுத்ததாக தன்னுடைய 66வது படத்திலும் அடுத்த மாதத்தில் அவர் நடிக்க துவங்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. படத்தை வம்சி பைடிப்பள்ளி இயக்கிருக்காரு. படத்தின் மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வு தற்போது நடைபெற்று இருக்கு. படங்களில் பிஸியாக நடித்து வரும் விஜய் சமூக வலைதளங்களில் குறைவாகவே செயல்பட்டு இருக்காரு. பீஸ்ட் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு என சிறப்பான சம்பவங்களின் போது மட்டுமே ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிடுவார். ஆனால் இந்த பதிவுகள் அவரது ரசிகர்களிடையே அதிகமான வரவேற்பையும் பெற்றுவிடும். கிரீன் இந்தியா மூவ்மெண்ட்டிற்காக தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு மரம் நடுவதற்காக நடிகர் விஜயை கடந்த ஆண்டு டாக் செய்திருந்தார். இதையொட்டி நடிகர் விஜய் தன்னுடைய தோட்டத்தில் மரக்கன்றை நட்டு அதன் புகைப்படங்களை ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இந்த புகைப்படங்கள் அவரது ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது. தொடர்ந்து வைரலான இந்த புகைப்படங்கள் தற்போது 500,000 லைக்ஸ்களை பெற்றிருக்கு. இந்திய அளவில் ஒரு ட்விட்டருக்கு 500,000 லைக்ஸ்களை பெற்ற ஒரே நடிகர் என்ற பெருமையும் விஜய்க்கு கிடைத்திருக்கு.